எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ஏழு பாருங்கள் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ஏழு பி என்பது ஒரு மெய்யன் எனில் பி என்பது ஒரு மெய்யன் எனில் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் பி எக்ஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ எனும் சமன்பாட்டின் மூலங்களின் தன்மையை பியின் அடிப்படையில் ஆராய்க சமன்பாட்டின் மூலங்களின் தன்மையை பிஇின் அடிப்படையில் அதாவது பியோட மதிப்பை வச்சுக்கிட்டு இது மூலங்களின் தன்மையை சொல்லணும் அதாவது இதுக்கு மெய்யின் மூலமாக கலப்பின் மூலமாக அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சரி ஃபஸ்ட்டு மூலங்களின் தன்மைக்கு ஃபார்மில் என்ன டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசியா இங்கே ஏவோட வேல்யூ ஃபோரு பியோட வேல்யூ வந்து ஃபோர் பி எக்ஸோட கேளு ஓகேவா ஃபோர் பி மார்லி உறுப்பு இதெல்லாம் சேர்ந்தது பி ப்ளஸ் டூ சி ஈக்குவல் டு பி ப்ளஸ் டூ ஏங்கிறது ஃபோரு பிங்கிறது ஃபோர் பி சிங்கிறது பி பிளஸ் டூவா இப்போ டெல்டா ஈக்குவல் டு என்ன ஃபார்முலாக பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசியா இதெல்லாம் சக்யூப் பண்ணுங்கள் ஃபோர் பிக்கு ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஏவோட வேல்யூ ஃபோரு சியோட வேல்யூ பி ப்ளஸ் டூ அப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் சிக்ஸ்டீன் பி ஸ்கொயர் மைனஸ் இது ஃபோர் இன்ட்டு ஃபோர் சிக்ஸ்டீனா இன்ட்டு பி டூ இது ரெண்டுலேயே காமனாக சிக்ஸ்டினா வெளியே எடுத்துக்கோம்னா பி ஸ்கொயர் இருக்கும் இதில் மைனஸ் ஒன்றில் போச்சுன்னா மைனஸ் பி மைனஸ் டூ இது வந்து இருபடி சவன்படா பெருக்கினா மைனஸ் ரெண்டு ஏன்னா இங்கே ஒன்று தான் இருக்குது பி ஸ்கொயரோட கீழே அப்போ ஒன் இன்ட்டு மைனஸ் டூ மைனஸ் டூ தான் இப்போ பெருக்குனா மைனஸ் ரெண்டு கூட்டினா மைனஸ் ஒன் அப்படின்னா ஒன்று இன்ட்டு மைனஸ் ரெண்டு இப்போ பி ப்ளஸ் ஒன் இன்ட்டு பி மைனஸ் டூன்னு எழுதலாமா பி ப்ளஸ் ஒன் இன்ட்டு பி மைனஸ் டூ சரி ஒரு உதாரணத்துக்கு இந்த பி ப்ளஸ் ஒன் இன்ட்டு பி மைனஸ் டூ ஈக்குவல் ஜீரோ போட்டு பார்த்துக்கணும் பி இக்குவல் டு மைனஸ் ஒன்றுக்கு அம்மா ரெண்டு கிடைக்குமா அதை வச்சு தான் நம்ம இப்போ ஆன்சர் எழுத போகிறோம் மைனஸ் ஒன்று அம்மா ரெண்டு வருவாங்க அதை வச்சு எழுத போகிறோம் எது எழுத போகிறோம்னா ஃபர்ஸ்ட்டு இந்த பியோட வேல்யூ வந்து மைனஸ் ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் இடையில் இருந்தால் மைனஸ் ஒன்றுக்கும் இரண்டுக்கும் இடையில் இருந்தால் அப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜீரோ எடுத்துக்கலாம் மைனஸ் ஒன்றுக்கு ரெண்டு கண்டுள்ள ஜீரோ இருக்கும் இல்லையா ஜீரோ எடுத்தோம்னா இது ப்ளஸில் வரும் இது மைனஸில் வரும் அப்போ டோட்டல் ஆன்சர் மைனஸில் வந்துடும் இல்லையா அதான் டெல்டாவோட வேல்யூ வந்து லெஸ் தென் ஜீரோ வரும் மைனஸ் ஒன்னுலேருந்து ரெண்டுக்குள்ளே இருந்துதான் லெஸ் தென் ஜீரோ சரி அடுத்தது ரெண்டாவது பியோட வேல்யூ மைனஸ் ஒன் கரெக்டாக மைனஸ் ஒன் வந்ததுனாலும் டோட்டலாக இது ஜீரோவாயிடும் கரெக்டாக அல்லது பி ஈக்குவல் டூ கொடுத்தாலும் இது ஜீரோவாயிடும் அப்போ பி ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அல்லது பி ஈக்குவல் டு டூ எனில் டெல்டாவோட மதிப்பு ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ இது லெஸ் தென் ஜீரோ இது ஈக்குவல் டு ஜீரோ அடுத்தது பியோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா மைனஸ் இன்ஃபிட்டியிலருந்து மைனஸ் ஒன் வரைக்கும் மைனஸ் இன்ஃபிட்டிலேருந்து அதாவது இந்த மைனஸ் ஒன்னுக்கு இந்த எண்டெல்லாம் மைனஸ் ஒன் ஒன்லேருந்து மைனஸ் ஃபிஃப்டி வரைக்கும் அந்த மைனஸ் இன்ஃபிட்டிலிருந்து மைனஸ் ஒன் வரைக்கும் இருந்தாலும் சரி அல்லது இது ரெண்டை தாண்டி வந்திருந்தாலும் சரி டூ டூ இன்ஃபினிட்டி அந்த மைனஸ் இன்ஃபினிட்டி லெஸ் தென் பி லெஸ் தென் மைனஸ் ஒன் அல்லது டூ லெஸ் தென் பி லெஸ் தென் இன்ஃபிட்டி டூ டூ இன்ஃபிட்டி இது எனில் டெல்டாவோட வேல்யூ வந்து கிரேட்டர் தன் ஜீரோவாக இருக்கும் கிரேட்டர் தேன் ஜீரோ ஒரு உதாரணத்துக்கு டூ டு இன்ஃபிட்டி த்ரீ எடுத்துக்கோ த்ரீ எடுத்தால் இது பாசிட்டிவ் இதுவும் பாசிட்டிவ் அப்போ டோட்டலாக பாசிட்டிவ் ஆயிரும் உதாரணத்துக்கு இதில் வேல்யூ மைனஸ் டூ எடுத்துக்கோ மைனஸ் டூ எடுத்தோம்னா இது மைனஸ் இதுவும் மைனஸ் அப்போ ப்ளஸ் ஆகிரும் டாட்லாம் அப்போ இப்படி எடுத்தாலும் கிரேட்டர் தென் ஜீரோ தான் அப்போ மைனஸ் ஒன்னுலேருந்து டூக்குள்ளே எடுத்தோம்னா லெஸ் தென் ஜீரோ கரெக்டாக மைனஸ் ஒன் அல்லது டூ எடுத்தாலும் ஈக்குவல் டு ஜீரோ மைனஸ் ஒன் விட குறைவாக எடுத்தால் அதான் மைனஸ் இன்ஃபினிலருந்து மைனஸ் ஒன் எடுத்தாலும் சரி அல்லது ரெண்டை விட பெருசாக டூ டூ இன்ஃபிட் எடுத்தாலும் சரி கிரேட்டர் தென் ஜீரோ இப்போ லெஸ் தென் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஜீரோ அப்போ கொடுக்கப்பட்ட பல்லுறுப்பு கோவைக்கு இப்படி திரும்ப இதை வச்சு தான் எழுத போகிறோம் மைனஸ் ஒன் லெஸ் தென் பி லெஸ் தென் டூ இந்த மூணையும் மறுபடியும் எழுத போகிறேன் மைனஸ் ஒன் லெஸ் தென் பி லெஸ் தென் டூ எனில் லெஸ் லெஸ்தன் என்ன மூலங்கள் கலப்பெண் மூலங்கள் இருக்கும் எது கொடுக்கப்பட்ட பல்லுறுப்பு கோவை வந்து கலப்பெண் மூலங்கள் பெற்றிருக்கும் கொடுக்கப்பட்ட பல்லுறுப்பு கோவை நல்லாவே போதும் கோவை மைனஸ் ஒன் இந்த இடைவெளியில் வந்து ஃபஸ்ட் இடைவெளியில் பல்லு கலப்பெண் மூலம் பெற்றிருக்கும் ரெண்டாவதாக சமக்கொழி போட்டிருக்குமா அப்போ மெய்யன் மற்றும் சமமானவை அங்கே பாருங்க பி ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அல்லது பி இக்குவல் டு ரெண்டு எனில் சமமான மெய்யன் மூலங்கள் பெற்றிருக்கும் சமமான மெய்யன் மூலங்கள் எழுதியிருக்கேன் சரி அடுத்தது ஏன்னா சம வந்திருக்கு அப்போ சமமான மெய் மெய்யங்கள் மற்றும் சமம் மூலங்கள் அடுத்து இந்த இடவெளி எழுதணும் அந்த இடைவெளி அப்படியே மூணாவது இடஒது எழுதி மைனஸ் ஒன் லெஸ்தன் பி லெஸ்தன் சாரி மைனஸ் இன்பிட்டி லெஸ்தன் பி லெஸ்தன் மைனஸ் ஒன் அல்லது டூ லெஸ்தன் பி லெஸ்தன் இன்பிட்டி வெவ்வேறான மெய்யின் மூலங்கள் இது சமமான மெய்யின் மூலங்கள் இது வெவ்வேறான மெய்யின் மூலங்கள் பெற்றிருக்கும் அப்போது இந்த மூணு லிமிட் என்ன எழுதுகிறோமோ அதே மூணு தான் இங்கே திரும்ப வரும் இதுக்கு கலப்பெண் மூலம் இதுக்கு சமமான மெய்யன்கள் இதுக்கு நம்ம இதில் கூட ப்ராக்கெட்டில் இங்கே ப்ராக்கெட்டில் களப்பின் மூலங்கள் பெற்றிருக்கும் பிராக்கெட்டில் சமமான மெய்யன்கள் ப்ராக்கெட்டில் வெவ்வேறான மெய்யன்கள் எழுதுனாவே போதுமானது ஓகே இப்போ எடுத்துக்காட்ட மூணு புள்ளி ஏழு முடிச்சாச்சு